ஹாய் மச்சான், உங்கள் ஸ்மால் மச்சானல் இருக்கு அம்சனா, சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எங்கடா அப்பெல்லாம் ரெண்டு மூணு நாளாக ஆளவே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது. நானும் அந்த என்னென்னமோ சொல்லி சமாளிக்கலாம். பட் உண்மையான விஷயம், ஆடி மாதம் மாமியார் விட்டு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன். அதாவது இன்றைக்கி வந்துட்டுனா ஒரு பயங்கரமான ஈவெண்ட். அப்புறம் இன்றைக்கி தான் அப்பள காலையிலேருந்து வந்துட்டுனா ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். பட் இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது என்ன சொல்லுது மாப்பிள, இது ஒரு பயங்கரமான ஈவெண்ட் அப்படின்றது மட்டும் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிக்கிறேன். அப்படின்றது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு, இதுக்கு ஸ்பின் பண்ணுறதும் ஸ்பின் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பன்னி பண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு இந்த பன்னி பண்டல் அத்தனை ஸ்பின் பண்ணும்போது அத்தனை 40, 400 இருக்கும். நீங்கள் 40 போட்டாலும் சரி 400 போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பன்னி பண்டல் தான் கிடைக்கும். இந்த பன்னி பண்டல் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியுமா. அத்தனை லாக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த என்ன சொல்லுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற பன்னி பண்டல் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கு மேபி ஒரு 1500, 1000, 2000, 3000, 4000 கூட ஆகுது. அது வந்து என்ன சொல்லுங்கள், அவங்க லக்கு பொறுத்து அது வந்து நான் பார்த்துங்க. சரி ஓகேடா, நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பன்னி பண்டல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னி பண்டல் இன்னொன்று வந்து பிளாக்ல இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்க தெரியுது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டு. அப்போ இன்னைக்கு நான் லேட்டாக வந்து இந்த ஈவெண்ட்டை பார்த்ததுனால தான் இந்த ஈவெண்ட்டில் நான் ஸ்பின் பண்ணாமட்டேன். அப்போ உண்மையான விஷயம், நான் ஸ்பின் பண்ணாத காரணம் தான், அதாவது மற்ற வீடியோலாம் பார்த்துட்டேன். அப்புறம் மற்ற வீடியோலாம் பார்த்தேன், ஒரு 5000, 6000 தாண்டி போச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு நல்ல காரியம் தான், இன்றைக்கி நமக்கு நல்லது தான் நடந்துருக்குது, எங்கே இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணாமல் விட்டுருமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, அப்புறம் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பன்னி மண்டல் நம்ம எடுத்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு பன்னி மண்டல் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் கலர் பன்னி மண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே 4000 டைமண்ட், 5000 டைமண்ட் பிடுங்குறாங்க. நான் கன்ஃபார்ம் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதான் அப்புறம் ப்ரைஸ் போல், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 400, 400 போடும்போது இதில் இந்த க்ளோவால் இந்த கட்டண ஸ்கின் இந்த குரங்கு ஸ்கின்லாம் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4000 டைம் செலவு பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலர் பன்னி மண்டல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்ன மாப்பிள பயங்கரமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், நல்லா தான் இருக்குது. பட் 5000 டைமும் 4000 டைம்ன்றது ரொம்ப ஓவர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பன்னி மண்டல் வேறு கிடைக்கணும், அது வேறு ஞாபகம் வச்சுக்கி மாப்பிள. டோட்டலாக இந்த ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடும் ஒரு 5000 டைம் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி மண்டலோட நிறுத்தினாலும் சரி, செகண்ட் பண்ணி மண்டல் எடுத்தாலும் சரி, ஆனால் கன்ஃபார்ம் இந்த ஈவெண்ட்டை ஃபுல் பண்ணி முடியத்துக்கு 5000 டைம் இல்லை 4000 டைம் செலவாகும் அப்படின்றத மட்டும் நான் வந்துடும் சொல்லிக்கிறேன். ஏன் மாப்பிள ஸ்பின் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி அந்த பண்டல் இருக்குது, அதோட பயங்கரமாக பிளாக் கலர் பண்டலில் நான் போட்டு வந்துட்டு அப்போ பயங்கரமாக நான் பறந்து பறந்து அடிக்க போகிறதில்ல, அதனால் போதும் என்ற மனமே போதுமானது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அத்தனை டைமண்ட் இல்லை மாப்பிள, இல்லைன்னா நான் அது ஸ்பின் பண்ணாமல் இருக்குதாவது, அது ஒரு நல்ல காரியம் தான். சரி ஓகே, இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லு நினச்சேன். ஃபஸ்ட் வந்து இந்த பண்டல், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அந்த பிளாக் கலர் பண்டல். டோட்டலாக ஈவெண்ட்டுக்கு ஒரு 5000 டைமண்ட் இது மட்டும் இருந்தால் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.